வணக்கம் நாடினியர்களே, 2024 ஆண்டு புது வருட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவாராக. இப்போ ஒவ்வொரு ராசிக்கான பலாபலன்களை பார்ப்போம். நான் ஜோதிட மனவள ஆலோசகர் சாமி கங்காதரம், கங்காதீஸ்வர யாகபீடம் வெள்ளவத்தை. முதலில் மேடராசி. மேடராசி நேர்களே, நீங்கள் உழைப்பால் உயர்பவர்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும், சமூகத்துக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் எண்ணமும், அதிக முயற்சியும் எடுக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையின் ஒரு உயர்நிலையை அடைவீர்கள். பதவி பட்டங்கள் உங்களை நாடி வரும், அதற்கேற்றாப்போல் உங்கள் செயல்திறனும் அமையும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாகவே அமைகிறது. ஆரம்பத்தில் 2024 ஒரு 4 மாதம் 5 மாதங்களுக்கு சற்று கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செயலாற்றுவீர்கள். ஆனால் வரும் காலங்கள் உங்களை பொறுத்தவரையில் மிக சிறந்த ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய தைரியமான ஒரு ஆண்டாகவே இருக்கிறது. மனதில் இருந்த அத்தனை கவலைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். உங்களை பற்றி விமர்சித்தவர்கள் உங்களை நாடி வருவார்கள். உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை ஆரம்பிக்கும். எதிலும் ஒரு தைரியம் ஏற்படும். தெளிவான சிந்தனை, தெளிவான தூரநோக்கு பார்வை, இவ்வாறாக உங்கள் வாழ்க்கை பல மாற்றங்களை நகரக்கூடிய ஆற்றல் இவ்வாண்டு அமைகிறது. 4 மாதங்கள் சுய சிந்தனை மிக மிக அதிகம். உங்களை பற்றி பிறர் விமர்சித்தால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். பழுக்கின்ற பழங்கள் இருக்கின்ற மரத்துக்குத்தான் கல்லடி விழுகும். அதே போன்று முயற்சி செய்பவர்களுக்கு தான் விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும். எனவே அந்த விமர்சனங்களையும் நீங்கள் மாலைகளாக ஏற்று செல்வீர்களானால் இவ்வாண்டு உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. இது நாள் வரை தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் மெதுமெதுவாக குறைந்து ஒரு நல்ல ஒரு நிலையை அடையும். குடும்பத்தில் இருந்த கருத்து முரண்பாடுகள் கலைந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகும். திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு மிக மிக ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாகவே இவ்வாண்டு அமைகிறது. மேசராசி நேயர்களே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு துணைவியோ துணைவனையோ அடையக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அது மட்டுமில்லாது மனதிலே குதூகலம் அதிகரிக்கும். வாழ்க்கை மிக சிறப்பாக இருப்பதற்கு நாம் எடுக்கும் முடிவுகளே மிக முக்கியமாக அமைகிறது. இந்த முடிவுகள் எடுப்பதற்கு மனம் மிக சிறந்திருக்கணும். மன தெளிவில்லாட்டி எல்லா விடயத்திலையுமே ஒரு சோர்வு ஏற்படும். ஒரு முயற்சியை செய்யறதுக்கு தன்னம்பிக்கை மிக அதிகமாக தேவைப்படும். வர்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லலாம். உங்கள் ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் எந்த துறையில் படிக்க விரும்புகிறீர்களோ அதற்கேற்ற மாதிரி ஒரு சூழல் அமையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்கள் கரங்களை வந்தடையும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் தெளிவாக எடுங்கள். ஆனால் முயற்சி தான் வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள். வியாபாரிகளை பொறுத்தவரையில் இது ஒரு பொன்னான ஆண்டாகவே சொல்லலாம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். கொடுக்கல் வாங்கல்கள், பண விடயங்களில் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள். மிக விரைவிலே உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது. இவ்வாண்டம் உங்களுக்கு மிக யோகம் ஒரு நல்ல ஆண்டாகவே அமையும். இடபராசி நேயர்களே, தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும். எந்த சோர்வுகளையும் எந்த தடைகளையும் கண்டு தளர மாட்டீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் தெளிவாக இருப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு ஜனரஞ்சகம் இருக்கும். எல்லா மனிதர்கள்ட்டும் இயல்பாக பழகக்கூடிய தன்மை. அது மட்டும் இல்லாமல் நம்பி ஒரு பொறுப்பு உங்களுக்கு ஒப்படைக்கலாம். நிச்சயமாகவே அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல். சுயநலம் கருதாது பொதுநலம் கருது சேவை செய்யும் மனப்பான்மை. இரவு பகல் பாராமல் உழைப்பீங்க. எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல மிக ஆர்வமாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், விரக்தி, தோல்வி, இப்படி பல விஷயங்களை நொந்து போய் என்னடா இந்த வாழ்க்கை இப்படி தான் அமைய போகுதா, இப்படி தான் இருக்க போகுதா, நான் என்ன செய்கிறது, எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு நினைக்கிற உங்களுக்கு இது ஒரு பொற்காலமான ஆண்டை. இவ்வாண்டில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் மிக சிறப்பாக இருக்கும். முதல்ல உங்களோட மன நிம்மதி, மனதில் இருக்கிற பயம் அப்படியே இல்லாமல் போயிடும். ரெண்டாவது கடன் பிரச்சனை. உங்களை கடனுக்காக நீங்கள் சொல்லி வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறி பயந்திருந்த காலங்கள் மறைந்து தன்னம்பிக்கையுடன் கம்பீரமாக வெளியிட வீர நடை போடக்கூடிய சூழல் உருவாகும். இப்படிப்பட்ட இந்த ஆண்டு மிக மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆண்டாகவே தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. எனினும் வருங்காலங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் உங்கள் முயற்சி மிக மிக முக்கியம். தெளிவான சிந்தனை, தூரநோக்கு பார்வை இவைகள் இருந்தால் மாத்திரம்தான் இந்த வாய்ப்புகளை தங்க வைத்துக் கொள்ளலாம். அதிர்ஷ்டங்கிறது எமக்கு இறைவன் தர்ற ஒரு வரப்பிரசாதம். அதை பயன்படுத்த நம்ம கையில் தான் இருக்குது. அதை ஒழுங்குமுறையில் நம்ம பயன்படுத்தினோம்னா இந்த ஆண்டு உங்களை பொறுத்தவரையில் ஒரு வெற்றியான மிக சிறப்பான ஆண்டாகவே இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் இது மிக மகிழ்ச்சியானது. கல்வியில் ஏற்பட்ட தடைகள், நல்ல ஒரு படிக்கிறதுக்கான ஒரு நிறுவனம் கிடைக்காம அல்லது உங்களோட ஆசைகள் நிறைவேற்ற முடியாமல் ஏதோ ஒரு பற்றாக்குறை, ஒரு தடைகள் இருந்தவங்களுக்கு இது நிவர்த்தி பெற்று மிக சிறப்பான நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையும்.
நீங்கள் எதிர்பார்த்த கல்வியை தொடரக்கூடிய சூழலும் உருவாகும். வியாபாரிகளுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமே. வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியில் இருந்து வந்த மாற்றங்கள் எல்லாம் மறைந்து மிக சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கிறது. எனவே இடவராசி நேர்களே, இவ்வாண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டு. தைரியமாக முடிவுகள் எடுங்க, அதோட நிதானமாக முடிவுகள் எடுங்க. அவசர முடிவு இடம் கொடுக்காதீங்க. மனம் சிந்தனை இது ரெண்டும் வேற. மனம் எல்லா விடயத்திலும் ஆசைப்படும். ஆசைப்பட்டு சில செய்கிற விஷயங்கள் விபரீத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும். ஆக சிந்தனையோட தெளிவோட செய்யும் செயல்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். இவ்வாண்டு உங்களை பொறுத்தவரையில் எல்லா விடயத்திலும் ஒரு அளவுகோலோட செயலாற்றினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். இந்த ஆண்டு திருமணத்தை பொறுத்தவரையில் மிக ஒரு சிறந்த சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மனதுக்கு எதிர்பார்த்த மாதிரி வரங்கள் அமைப்பதற்கான சூழல்கள் இருக்குது. எனவே கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நல்ல துணை நிச்சயமாக இவ்வாண்டு உங்களுக்கு அமையும். மிதுன ராசி நேயர்களே, இந்த 2024 உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். மே மாதம் வரைக்கும் எடுக்கிற முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது நல்லது. திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள், புதிய வாய்ப்புகள், இப்படி உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். 2024 பொறுத்த வரையில் பல வாய்ப்புகள் உங்களை நாடி வந்தாலும் மிக மிக நிதானம் தேவை. பொதுவாக நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. நிச்சயமாகவே நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. சொன்னால் சொன்னதை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அப்படி இருந்தும் சில நேரங்களில் பிறரை நம்பி நீங்கள் சொல்கிற வாக்குறுதிகள் உங்களால் செயல்படுத்த முடியாமல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு கவலைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். எனவே வாக்குறுதி கொடுக்கும்போது ஒரு தடவைக்கு இரு தடவை யோசிச்சு கொடுங்க. உங்கள் கையில் பணம் இருக்கா நிச்சயமாக வந்து எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள், வர சொல்லுங்கள். இல்லாட்டி உங்களால் உதவி செய்ய முடியுமா செய்யுங்க. அதை தவிர இன்னொருத்தரை எதிர்பார்த்து இன்னொருத்தர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி பிறருக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி செய்ய போனீங்கன்னு சொன்னால் பலவிதமான சிக்கல்களும் தேவையில்லாத அவமானங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் இந்த மனநிலை வந்து எப்பயுமே ஒரு மாறுபட்ட கோணத்திலே தான் இருக்கும். இப்படி இருந்தாலும் மன தைரியத்தால் நீங்கள் பல காரியங்களை சாதிப்பீங்க. இந்த வருடம் உங்களை பொறுத்தவரையில் மிக ஒரு சிறப்பான நல்ல வருடம் தான். நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். எதிர்பாராத காரியங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான சூழல் உண்டு. தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனவே மனசோர்வை தவிர்த்து தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயலாற்றீங்கன்னு சொன்னால் 2024 உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் தைரியத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்க. மாணவர்களை பொறுத்தவரை இது ஒரு நல்ல ஒரு ஆண்டு தான். நிச்சயமாகவே முடிவுகள் எடுக்கிறதுல தைரியமாக எடுங்க. அதை செய்வோமா, இதை செய்வோமா, அப்படி செய்வோமா, இப்படி செய்வோம்னு சொல்லிட்டு தழும்பல் நிலை தேவையில்லை. நிறைய மனதில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தெளிவான முடிவாக இருக்கணும், தைரியமான முடிவாக இருக்கணும். நிச்சயமாக அப்படி செயல்பட்டீங்கன்னு சொன்னால் வெற்றி காணலாம். வியாபாரிகளை பொறுத்தவரையில் சற்று நிதானத்துடன் செயலாற்றுங்க. நிச்சயமாகவே உங்களோட தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும், அதற்கான சூழலும் உருவாகும். இருந்தாலும் எதிர்பாராத மனசோர்வுக்கான சூழல் உருவாகும். எனவே திட்டமிட்டு செயலாற்றுவது மிக மிக நல்லது. வருட ஆரம்பத்திலேயே திடீர் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வரும் வாய்ப்புகளை நழுவ விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத மிக சிறந்த துணைவிகள் அமைகிறதுக்கான சூழல் உருவாகும். எனவே இது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். கடகராசினியர்களே, பிறர் வாழ்வுக்காக உங்களை வருத்தி செயல்படக்கூடிய புனித எண்ணம் கொண்டவர்கள், மற்றவங்களோட தேவை நலனை கருதி அதற்காக செயல்படுத்தக்கூடிய தன்மை இலகுவான மனம் படைத்த உங்களுக்கு இவ்வாண்டு ஒரு மிக சிறப்பான ஆண்டாகவே இருக்கிறது. கவலையே படாதீங்க. அட்டமத்த சனி எந்த விதமான உங்களுக்கு பாதிப்புமே தராது. இந்த ஆண்டு உங்களை பொறுத்தவரையில் மிக ஒரு சிறப்பான ஆண்டாக தான் இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தைரியமாக செயலாற்றுங்க. ஏதோ ஒரு விதத்தில் எப்படியாவது உங்களோட எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய சூழல் உருவாகும். தன்னம்பிக்கை மிக சிறந்து இருக்கும். போட்ட காரியங்களை நிச்சயமாக வெற்றி அடைந்தே தருவீங்க. உங்களை உங்கள் செயல்திறனை பார்த்து பிறர் புகழும் அளவுக்கு உங்களது நடவடிக்கைகள் அமைந்திருக்கும். இவ்வாண்டு உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான நல்ல ஒரு ஆண்டாகவே அமைகிறது. எனவே வரும் வாய்ப்புகளை நழுவ விடாது, நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்க. தன்னம்பிக்கை வளர்த்துக்கொள்ளுங்க. எல்லா விடயத்திற்கும் ரொம்ப மிக முக்கியமானது இறை வழிபாடு. இறைசக்தி எம்மிடம் இருந்தால் எம்மை யாருமே அசைக்க முடியாது. எனவே இவ்வாண்டு உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல ஆண்டாக இருக்கிறதுனால வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி நிதானத்துடன் நீங்கள் செயலாற்றுவீங்கன்னு சொன்னால் மேலும் மேலும் பல நல்ல விடயங்கள் உங்களை நிச்சயமாக வந்தடையும். மாணவர்களுக்கு பொறுத்தவரை இது ஒரு பொற்காலன்னு தான் சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த பிரயாணங்கள், எண்ணங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சூழல் உருவாகும். எனவே இவ்வாண்டு கடகராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்லதொரு ஆண்டாகவே அமைகிறது.
திருமணத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமா மிக சிறப்பான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. மனசுக்கு ஏற்ற போல் எண்ணத்துக்கு ஏற்ற போல் அழகான வாழ்க்கை துணைவியோ துணைவரோ அமைவார். இந்த ஆண்டு அதற்கான சூழல் நிச்சயமாக இருக்கு. எடுக்கிற முடிவுகளை தைரியமா இருங்க. வரும் மரணங்களும் மிக சிறப்பான வரணா இருக்கும். அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டால் நிச்சயமாக வந்து திருமணம் அமையும். சிம்ம ராசி நேயர்களே, தைரியமும் தன்னம்பிக்கையும் செயல்திறனும் எதையும் சாதிக்கும் திறமையும் வாக்குறுதியும் அரசியல் அனுபவம் கொண்ட உங்களுக்கு இவ்வாண்டு ஒரு நல்ல ஒரு ஆண்டு தான். கவலையே படாதீங்க. புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி ஒரு இயற்கை வந்து தன்னை சமநிலைப்படுத்துறதுக்கு இயற்கையாகவே பல நிகழ்வுகள் நடக்கும். மரங்களில் உள்ள கிளைகள் கொட்டினா தான் மீண்டும் தொழில் விட ஆரம்பிக்கும். அது மாதிரி இந்த 2024 ஆண்டு உங்களை பொறுத்தவரையில் எல்லா விடயத்திலும் ஏதோ ஒரு தடங்கள் தாமதங்கள் ஏற்படும். இதுக்கு அத்தனையும் நீங்கள் யார், நீங்கள் எப்படி வாழணும், எதிர்காலத்தில் நீங்கள் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கணும், யார் உங்களுக்கு நண்பர்கள், யார் உங்களுக்கு எதிரிகள், யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க, இப்படி இயற்கை உங்களுக்கு காட்டித்தரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை நல்ல முறையில் பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. தடைகளை கண்டு தளராறீங்க. என்ன தான் பிரச்சனை வரட்டும், யார் என்ன வேணாலும் விமர்சனம் செய்யட்டும், என்னை பற்றி என்ன குறை வேணாலும் பண்ணட்டும், உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும் தானே, உங்கள் மனசு எப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே, எதுக்குமே கோலப்படாமல் தைரியமாக இருங்க. இந்த காணல் நீர் மாதிரி இந்த பிரச்சனைகள் வந்து காணல் நீர் மாதிரி பெருசாக வர்ற மாதிரி இருக்கும், தலையே போகிற மாதிரி இருக்கும், ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும், மறுநாள் பார்த்தா அப்படி எதுவுமே நடக்காது. ஆக பிரச்சனைகள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருந்தாலும் அதால் பல அனுபவங்களையும் பல தெளிவான விடயங்களையும் எதிர்காலத்துக்கு எவ்வாறான திட்டங்கள் போடலாம் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கிறது. எனவே வரும் தடைகளை அனுபவங்களாக எடுத்துக்கொள்ளுங்க, வரும் பிரச்சனைகளை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வாண்டு மிக சிறப்பான ஒரு நல்லதொரு ஆண்டாகவே அமையும். மாணவர்களை பொறுத்தவரையில் அதிக முயற்சி தேவை. நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற இலட்சியத்தை அடைந்தே தீரலாம். தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிற சூழல்கள் உருவாகும். எனவே எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் நிதானத்துடன் செயலாற்றின்னு சொன்னால் சிங்க ராசிக்காரர்களே, இந்த வருடம் நீங்கள் சிம்ம நடை போடுவீங்க. அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. சோம்பலை தவிர்த்துக்கொள்ளுங்க, இறை தியானத்தில் ஈடுபடுங்க, தன்னம்பிக்கை வளர்த்து துணிவுடன் செயலாற்றுங்க. 2024 ஆண்டு உங்களுக்கு நிச்சயமா ஒரு பொன்னான நல்ல ஆண்டாக அமையும். திருமணம் நடக்கிறதுக்கான சூழல்கள் சாதகமாக இருக்கு. இருந்தாலும் அவசர முடிவுகள் வேணாம், கொஞ்சம் விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்க. பொறுமையுடன் நிதானத்துடன் முடிவுகள் எடுங்க. அவசர முடிவுகளால் நல்ல வாய்ப்புகளும் நிறைவு போகிறதுக்கான சூழல் உருவாகும். எனவே திருமண விடயத்தில் அவசரப்படாமல் தெளிவான முடிவு எடுத்திங்கன்னா நிச்சயமாக அதற்கான யோகம் உண்டு. கன்னிராசினியர்களே, சமூக சேவையும் நினைத்தறி சாதிக்கும் ஆற்றலும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவது உங்களுக்கு மிக நீங்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024 ஆண்டு மிக சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு 4 மாதங்கள் கொஞ்சம் பொறுமையாக முடிவுகள் எடுக்கிறதுல நிதானம் தேவை. அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. தொழிலை மாறணுமா, இல்லாட்டி ஏதாவது புதிய திட்டங்கள் போடணுமா, அவசரப்பட்டு எதுலையுமே முயற்சி இந்த முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. இப்படி தெளிவாக இருந்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் மாதத்துக்கு குறிப்பாக பிறகு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அதிசயமான நிகழ்வுகள் நடக்கும். எதிர்பார்த்த நீங்கள் இவ்வளோ காலமாக காத்துக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல தொழில் இல்லையே, எனக்கு நல்ல பண வருவாய்க்கான சூழல் இல்லையே, எல்லாம் என்னை பற்றி தப்பாக விமர்சிக்கிறாங்களே, எனக்கிட்ட ஒரு திறமைகள் இல்லையா, நான் என்ன செய்ய போகிறேன், இப்படின்னு உங்கள் உள்ளத்தில் கேட்குற கேள்விகளுக்கு இயற்கையே நிறைய விடைகளை தரும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். சமூகத்தில் அதாவது உங்களை தூட்டுனவங்களை கூட போற்ற ஆரம்பிப்பாங்க. சின்ன விஷயங்களை கூட பிறர் வந்து உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் அப்படி செஞ்சிட்டீங்க, இப்படி செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு அப்படி திறமைகள் இருக்குது அப்படின்னு பாராட்டுவாங்க. உங்களுக்கு பிறரால் தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இவ்வாண்டு அமைகிறது. வாய்ப்புங்கிறது இறைவன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டு. அதை ஒழுங்காக பயன்படுத்தணும்னு சொன்னால் மிக சிறப்பான வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ளலாம். ஆக இந்த 2024 மிக சிறந்த நல்ல நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்கிறது. எனவே வரும் வாய்ப்புகளை நலுவும் விடாமல் பயன்படுத்திக்கோங்க. மாணவர்களை பொறுத்தவரை மிக சிறப்பான ஆண்டு. மனநிலை சிறப்பாக இருக்கும், தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க, தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும், நினைத்த படிப்பை படிக்கக்கூடிய சூழல் உருவாகும், வெளிநாட்டில் சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக அமையும். இப்படி மிக சிறப்பான பலன்கள் நடக்கும். வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக சிறந்த ஒரு ஆண்டாகவே அமைகிறது. நீங்கள் நினைத்த எதிர்பார்த்த வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய சூழல் உருவாகும், அதற்கான வழிகள் கிடைக்கும். எனவே தன்னம்பிக்கை, இறை வழிபாடு, முயற்சி இவை அனைத்தையும் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் 2024 ஆண்டு உங்களை பொறுத்தவரையில் மிக ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாகவே அமைகிறது. திருமணத்துக்கான யோகம் நிறைந்த சூழல் உருவாகும். எதிர்பார்த்த வரன்கள் உங்கள் வீடை தேடி வந்து இவ்வளவு நாளை திருமணம் நடக்கலையே, என்ன செய்கிறது, வாழ்க்கை அப்படியே போயிருமா அப்படின்னு இந்த கவலைகள் எல்லாம் மறைந்து நல்ல வரன்கள் வரும். எதிர்பாராமல் திருமணம் நடக்காத சூழல் உருவாகும். எனவே
இவ்வாண்டு உங்களை பொறுத்தவரில் ஒரு நல்ல ஒரு ஆண்டு. துலாராசி நேயர்களே, இயல்பிலேயே சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் செல்வந்தராக வாழக்கூடிய சூழல் அத்தனையும் இயல்பாக அமையும். பொதுவாக துலாராசிக்காரர்கள் பிறக்கையிலே செல்வந்தர்கள் குடும்பத்தில் தான் பிறப்பாங்க, அது இயற்கையில் ஒரு நேர். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024 ஆண்டுங்கிறது மிக சிறப்பான ஆண்டு. விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும், உங்களுடைய இலட்சியங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு. இப்படிப்பட்ட ஆண்டாக இருந்தாலும் இந்த ஆண்டில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் மிக மிக தெளிவாக இருக்கணும். சின்ன வார்த்தைகளால், மனக்கசப்பால், அவசர முடிவுகளால் நீங்கள் சொல்லுகின்ற செயல்படுகின்ற வார்த்தைகளால் நல்ல ஒரு நட்பை இழக்கக்கூடிய சூழல் வந்துடும். எனவே நிதானம் தேவை. ஏன்னா அடித்தா அப்போவே அது மறைஞ்சிடும், ஆனால் வார்த்தைங்கிறது வந்து அடிக்கடி மனசை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப கவனமாக இருக்கணும், வேகமாக கட்டிக்காதீங்க. எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை. உண்மையிலேயே ஒரு விடயம் பிழையாக தெரிந்தாலும் கூட உடனடியாக அதை பிழைங்கிறத எண்ணி செயல்படாமல் கொஞ்சம் விட்டுக்கணும். பார்ப்போம் என்ன தான் நடக்குது, எப்படி தான் நடக்க போகுது. விட்டு கொடுப்புடன் கொஞ்சம் செயலாகணும். ஏன்னா அவசர முடிவுகளாலேயும் பகையாலையும் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல நண்பர்களை, உங்களுக்கு உதவி செய்வதர்களை நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால், தக்க நேரத்தில் தக்க சமயத்தில் உதவிகள் தேடும் போது உங்கள் நீங்கள் வந்து ரொம்ப தனிச்சிருக்கணும். ஆக 2024 ஆண்டுங்கிறது வந்து பல அதிர்ஷ்டங்களையும் நல்ல நல்ல யோகங்களையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்தாலும் உங்கள் செயல்திறனில் நிதானம் தேவை. அவசர முடிவுகள், தெளிவில்லாத தன்மை இவைகளை தவிர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக இரவு பயணங்களை தவிர்த்துக்கொள்ளணும். வீண் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களை பொறுத்தவரையில் முயற்சி, அதிக முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய இலட்சியங்களை நீ அடையலாம். எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். சோம்பலை தவிர்த்துடணும். இந்த காலகட்டங்கள் எதை நம்ம செய்கிறோமோ, எதை நம்ம செய்யணுமோ அதில் முக்கியத்துவம் இல்லாமல் செய்யாத செயல்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். எனவே திட்டமிடல் மிக மிக முக்கியம். ஒரு பொற்கோளோட இதை நான் சாதிப்பேன், இதை நான் சாதிப்பேன், இதை செய்தே தீர்வேன். ஒரு தடவைக்கு பல தடவை கடவுளை தட்டுங்க, நிச்சயம் அதற்கான வெற்றிகள் கிட்டும். கற்பனையில் மட்டும் வராதிங்க, எல்லாமே இயல்பாக நடக்காது. சில விடயங்கள் நம்ம முயற்சி எடுத்தால் தான் வெற்றி தரும் என்பதை உணருங்க. மனம் வந்து பலவிதமாக யோசிக்கும், பலவிதமாக சிந்திக்கும். ஆனாலும் தெளிவான முடிவு இல்லாட்டி எல்லாமே காணநிலாக மாறிடும். தெளிவு தேவை, திட்டமிடல் தேவை. உங்களை பொறுத்தவரை இவ்வாண்டு ஒரு தெளிவுடன் செயலாற்றுறீங்கன்னா மிக சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாக அமையும். திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அவசர முடிவுகள் வேண்டாம், வாக்குவாதங்கள் வேண்டாம். வீண் பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படுத்துகிறதுக்கு முக்கியமாகவே வந்து காதலர்கள் எடுத்து கருத்து முரண்பாடு ஏற்படும், வாக்குவாதங்கள் ஏற்படும். விட்டு கொடுப்போம், ஒன்றுமே தாழ்ந்து போகிறதில்லை. சில நேரங்களில் மனம் வந்து உண்மையை ஏற்றுக்கொள்ளாது. நம்ம மேலே பிழை இருந்தால் கூட மனம் வந்து அதை சரியாக தான் கற்பனை பண்ணி நம்ம செய்த காரியங்களுக்கு அதை வந்து ஒரு நேரடியாக நம்ம ஏற்படுத்தி கொள்வோம். ஆனால் காலம் தான் நம்மளை உணர்த்தும், அடே நம்ம செஞ்சது பிழை, நம்ம அவசரப்பட்டிருக்கக்கூடாது, அவசரப்பட்டு அந்த முடிவில் எடுத்திருக்கக்கூடாது, ரொம்ப அவசரப்பட்டோங்கிறத வந்து இப்போ உணர்த்தாது, காலம் உணர்த்தும். காலம் உணர்த்தும் போது எல்லாமே கடந்து போயிருக்கும், அப்போ அர்த்தமே இல்லை. எனவே இக்காலகட்டம்ங்கிறது வந்து தெளிவாக இருக்கணும், வாக்குவாதங்களை ஈடுபடாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுப்புடன் பொறுமையுடன் செயலாட்டீங்கன்னு சொன்னால் திருமணங்கள் மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களே, தன்னம்பிக்கை தைரியம் செயல்திறன் கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாகவே அமைகிறது. அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவுகளை தட்டும், நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும். வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. மனக்கவலைகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் ஏற்படும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதை செயலாற்றுறதுக்கான சூழல் உருவாகும். நல்ல நல்ல உதவிகள் உங்களை வந்து நாடும். பெரிய மனிதரின் உதவிகள் எதிர்பாராத விதமாக கிடைக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். இந்த ஆண்டு உங்களை பொறுத்தவரையில் ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்கிறது. தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சக ஊழியர்களின் உதவி ஒத்தாசைகள் கிட்டும். மேல் அதிகாரிகளால் பாராட்டு பெறுவீங்க. மனசோர்வாண்டு சுறுசுறுப்புடன் செயலாற்றுவீங்க. மனதில் இருந்த கவலைகள் மாயமாக மறைந்துவிடும். இறைபக்தி அதிகரிக்கும். தெளிவான சிந்தனைகள் ஏற்படும். பொதுவாக இவ்வாண்டு முயற்சிக்கேற்ற வெற்றி கிட்டக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே அமைகிறது. எனவே தெளிவான முயற்சியும் சிந்தனையும் இருந்தால் மிக சிறப்பான நல்ல பலன்களை விருச்சிக ராசிக்காரர்கள் அடைவாங்க. பொதுவாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. உணவுகளில் அதிக நிதானம் தேவை. தெளிவான திட்டமிடலும் சோம்பல் அகற்றி செயல்படுத்தக்கூடிய பண்பும் இருந்தால் இவ்வாண்டு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு மிக அழகான வரம் கிடைக்கும். நீண்ட காலமாக நீங்கள் நினைச்ச எதிர்பார்த்த ஒரு துணைவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். இவ்வாண்டு உங்களை பொறுத்தவரை ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்கிறது. தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். மிக சிறப்பான ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே
இந்த 2024 ஆண்டுங்கிறது ரிச்சயராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான நல்லதொரு ஆண்டாகவே அமையும். தனுசு ராசி நேயர்களே, இறை வழிபாடு, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், நேர்மை இப்படிப்பட்ட உங்களுக்கு இவ்வாண்டு 2024 ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஆண்டாக தான் இருக்கிறது. இருந்தாலும் தெளிவான சிந்தனையும் பொறுமையும் அவசியம். இவ்வாண்டை பொறுத்தவரையில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும், வந்தாலும் அது உங்களால் ஒழுங்காக செயல்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்காது. எனவே அவசர முடிவுகள் வேண்டாம். இக்கறைக்கு அக்கறை பெற்ற என்னன்னா, இப்போ இருக்கிறது எல்லாமே பிரச்சனையாகவும் ஏதோ தூரத்தில் இருக்கிறது நன்மையாகவும் தோணும். கடைசியில் இதை விட்டுட்டு அங்கிட்டு போனீங்கன்னா கூட அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். எனவே அவசர முடிவுகள் இந்த ஆண்டு வேண்டாம், பொறுமையாக இருங்க. நேர்மைக்கும் தன்னம்பிக்கும் இறைவன் எப்பயுமே வழிகாட்டியாக அமைவார். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. உங்கள் நல்ல எண்ணத்துக்கு இறையாருள் நிச்சயமாக வெற்றியான வழியை உருவாக்கும். இவ்வாண்டு அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. வதந்திகளை நம்பாதீங்க. உங்களை பற்றி யாராவது விமர்சிக்கிறாங்களா, இந்த காலில் வாங்கி அந்த காலில் விட்டுருங்க. உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும். எனவே தேவையில்லாத விமர்சனங்களுக்கு முகம் கொடுக்காதீங்க. தைரியமாக செஞ்சுக்கிட்டு போங்க. வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு செயலை பிறர் விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னால் அது மிக மிக சிறப்பாக அமைய போகுதுங்கிறது அர்த்தம். உங்களோட திறமைகள் வெளிவரப்போகுது, உங்ககிட்ட உள்ள செயல்திறன் இன்னும் மேலும் உருவாக போகுதுங்கிறது தான் அர்த்தம். எனவே சோர்வு அடையாதீங்க. விமர்சனங்கள் உங்களை வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும், மறக்காதீங்க. தடைகள் வரும், தெய்வத்தால் ஆகாதீங்கன்னு மெய்வரத்தை கோழி தரும். முயற்சி தான் உங்களை மீறி என்ன நடக்க போகுது. தெளிவான சிந்தனையுடன் தைரியமாக இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லதாக இருக்கும். பிரச்சனைகளுக்கு காரணம் அவசர முடிவுகள். அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. யாரையும் நம்பாதீங்க. ரகசியங்கிறது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும். அது இன்னொருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அது ரகசியம் தான், அது எப்படியுமே வெளியாகிடும். ஆக என்னன்னா, நீங்கள் நல்ல விஷயத்தை நல்ல நோக்கத்தோட ஒருத்தர்கிட்ட விமர்சிக்கும் போது அது 10 பேருக்கு போகும்போது உங்களை பற்றி அது தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கும். எனவே இக்காலகட்டம் வந்து எந்த விமர்சனமும் தேவையில்லை. என் சொந்த முடிவே எனக்கு வெற்றியை தரும், என் உழைப்பே எனக்கு ஊக்கத்தை தரும், நான் தெளிவாக செயல்படுவேன் என்கிற அந்த 3 வார்த்தைகளை மட்டும் மனசில் திடமாக போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த 2024 உங்களை பொறுத்தவரை ஒரு மிக சிறப்பான ஆண்டாகவே அமையும். திருமணத்தை எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொறுமை தேவை. நல்ல நல்ல வரங்கள் வரும், வந்தாலும் ஏதோ ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவீங்களா, வெற்றி நிச்சயம் கிட்டும். தொழில் அதிபர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். வண்டி வாகனம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, இதற்கான சூழல்கள் நிச்சயமாக உருவாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் இலட்சியத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிட்டும். இந்த ஆண்டு மிக ஒரு சிறப்பான நல்லாண்டாக இருக்கிறது. உணர்ந்து செயலாற்றினீங்கன்னா மேலும் பல சிறப்பான பலன்களை அடைவீங்க. மகர ராசி நேயர்களே, கடுமையான உழைப்பாளி, பிறருக்காக எதையும் செய்யும் மனம், வாசனை திரையவங்கள் ஆர்வம் உள்ள உங்களுக்கு இந்த 2024 ஆண்டுங்கிறது மிக சிறப்பான ஒரு நல்ல ஆண்டு. நிச்சயமாகவே நீ நினைச்ச காரியங்களை அடையக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறந்த விலகும், நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும். ஒரு 5 மாதங்களுக்கு நிதானமாக இருங்க. எதுவும் புதிய விஷயங்களில் தலையிடாதீங்க, செய்ய போகாதீங்க, வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க, நிதானமாக இருங்க. அதற்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அரிய காரியங்கள் நிச்சயமாகவே நடக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்க. எல்லா விடயத்திலும் சாதகமான நிகழ்வுகள் இருக்குது. திட்டமிடலும் இறை வழிபாடும் இருந்தால் மேலும் சிறந்த பலன்களை இந்த ஆண்டு நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க. திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு நிச்சயமாக அழகாக அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நல்ல வரன் வரும். வெளிநாட்டு பிரயாணங்கள் போகிறதுக்கான சூழல் உருவாகும். மனதிலே தைரியம் பெற்று தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் தொழிலதிபர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து புதிய தொழில் செய்கிறதுக்கான சூழல், தன்னம்பிக்கை அதிகரித்து அதுக்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எனவே மகர ராசியை பொறுத்தவரையில் மிக சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையுது. கும்பராசி நேயர்களே, அதிக உழைப்பும் அதிக முயற்சியும் எதையும் சாதிக்கின்ற தன்னம்பிக்கை கொண்ட உங்களுக்கு எதுவுமே இலகுவாக கிடைக்காது. அதிக முயற்சியுடன் செஞ்சு நிச்சயமான இலட்சியத்தை அடைஞ்சே தேர்வீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024 ஆண்டுங்கிறது மிக சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாக தான் அமையுது. எனினும் எல்லா விடயத்திலும் ஒரு இழுபறி நிலைமை தென்படும். அவசர முடிவுகள் எடுக்காமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் திட்டமிட்டு செயலாற்றுவேன்னு சொன்னால் நிச்சயமாகவே அதற்கான சூழல்கள் உருவாகும். தொழில் ரீதியில் எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாகும், நல்ல நல்ல சூழலும் உருவாகும். ஆனால் எதையும் அவசர முடிவெடுத்து திடீர்னு முடிவெடுக்க போகாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக செயலாற்றுங்க. எது வேணாலும் நடக்கட்டும். இறைவன் இருக்கிறாங்க நம்பிக்கையோடு நீங்கள் செயலாற்றுங்க. எல்லா விடயத்திலும் அவதானமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த 2024 ஆண்டுங்கிறது மிக சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாக அமையும். தடைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை, பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. எனவே யதார்த்தத்தை உணர்ந்து செயலாற்றுங்க. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. எல்லா காரியங்களும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். திருமணத்தை எதிர்பார்த்து பார்த்துருப்பவர்களுக்கு அதற்கான சூழல் உருவாகும்.
இருந்தாலும் அவதானம் தேவை. அவசர முடிவுகள் வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்க. பொறுமையுடன் இருந்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் நிறைவேறும். தொழில் ரீதியில் பல மாற்றங்கள், நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வந்தாலும் எனினும் வாய்ப்புகளை ஒழுங்காக பயன்படுத்தி அதை செயலாற்ற திறமை உங்கள்கிட்ட தான் இருக்குது. சோம்பலை தவிர்த்து அதிக முயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிப்படைக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம், மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தெளிவான சிந்தனைகள் இவர்கள் இருந்தால் இந்த 2024 ஆண்டு மிக சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாக அமையும். மீனராசினியர்களை மிக தெளிவாகவும் அழகாகவும் இருப்பீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குது, என்ன செய்ய போகிறீங்கிறது பிறர்கள் மிக சிரமமாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024 ஆண்டு மிக சிறப்பான நல்ல ஆண்டாக தான் இருக்குது. வரும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் செயலாற்றுங்க. மனசோர்வுக்கு எந்த காரணத்தை கொண்டும் இடம் கொடுக்காதீங்க. தெளிவாற்றலும் தன்னம்பிக்கையும் இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். தொழில் ரீதியில் ஆரம்பத்தில் பல நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். அதை ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும். எனவே 2024 ஆண்டுங்கிறது உங்களை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த ஒரு ஆண்டு. வருட பிறப்பு ஆரம்பத்திலேயே பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த ஒரு 5 மாதத்துக்குள்ளே நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கிறது நல்லது. முதலீடுகளாக, தொழில் ரீதியில் புதிய முதலீடுகள், வண்டி வாகனங்கள் வாங்குறது, இப்படி எதாவது இருந்தாலும் இந்த மாதங்குள்ளே செய்கிறது நல்லது. அதன் பிறகு புதிய தொழிலில் முயற்சிகளில் கை வைக்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை பயக்கும். பணத்தை சேமிக்கிறது மிக மிக சிரமம். அதே மாதிரி செலவழிக்கிறது மிக மிக இலவு. எனவே இது ரெண்டையும் உணர்ந்து திட்டமிட்டு செயலாற்றின்னு சொன்னால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக ஒரு சிறந்த நல்ல ஆண்டாக அமையும். திருமணத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு திடீர் திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இது ஒரு அதிர்ஷ்டகரமான ஆண்டாக தான் இருக்கும். தொழில் ரீதியில் செயல்படுறவங்களுக்கு மிக மிக சிறப்பான சூழல் உருவாகும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பண வரவுகள், இப்படி உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழல் இருக்குது. எனவே மீனராசியை பொறுத்தவரையில் இந்த 2024 ஆண்டு ஒரு நல்ல ஆண்டு. பல விதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கிட்டக்கூடிய சூழலை உருவாக்கி தரும். வாய்ப்புகளை பயன்படுத்துறது உங்கள் கையில் இருக்குது. நிச்சயமாக நல்ல முறையில் வாய்ப்புகளை பயன்படுத்தி செயலாற்றுவீங்கன்னா மிக சிறப்பான பலன்களை அடைவீங்க. நேர்களே, இந்த ராசி பலன்கிறது வந்து கிரக அமைப்புகளை வச்சு சொல்லப்படுறது. ஒரு மனிதண்ட வாழ்க்கையில் திசா பலன்கள், திசா புத்திகள், கிரக அமைப்புகள் இவை எல்லாமே சேர்ந்து தான் செயல்படும். எனவே ராசி பலனில் சில பேருக்கு மிக சிறப்பான பலன்கள் இருக்குது, சில பேருக்கு சாதாரணமான பலன்கள் இருக்குது, சில பேருக்கு சில மோசமான நிகழ்வுகள் இருக்குது. எனவே எதையும் கண்டு அஞ்சாதீங்க. மன உறுதியும் இறை வழிபாடும் இருந்தால் எல்லா தடைகளையும் நிகழ்ந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த ராசி பலன்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டி, இந்த பாதையில் போகும்போது முட்கள் இருக்குது, நிதானமாக போங்க, செயலாற்றுங்க, நம்மளை வழிகாட்டு, பயமுறுத்துறது இல்லை. எனவே இதில் வரும் நான் சொல்லப்படுற விடயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயலாற்றின்னு சொன்னால் இந்த 2024 ஆண்டு மிக சிறப்பான ஒரு நல்லாண்டாக இருக்கும். நேர்களே, உங்களின் ஆசைகள், எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெற்று எல்லாம் வல்ல இறைவன் இந்த 2024 ஆண்டுங்கிறது ஒரு மிக ஒரு சிறந்த ஒரு ஆண்டாக உருவாக்குவார். கடந்த ஆண்டு உலகத்தை பொறுத்தவரையில் பல விதமான மாற்றங்கள், துன்பச் செயல்கள், மனவேதனைகள், எமது நாட்டை பொறுத்தவரையும் பல சிக்கல்கள், பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. 2024 ஆண்டு எடுத்தாலுமே வந்து பெரிய ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான சூழல்கள் இல்லை. நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் கும்பம் கொடுக்க வேண்டி வரும். எனவே பண விடயத்தில் எல்லாமே தெளிவாக இருக்கணும், சிக்கனமாக செலவழிக்கணும். பொருளாதார ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பற்றாக்குறைகள் அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. திட்டமிடலும் பொறுமையும் இருந்தால் இந்த 2024 ஆண்டு நாம் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கும். நன்றி.